தொடர்ந்தும் தீப்பற்றி எரியும் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் பாதிப்புக்குள் தொடர்பில் ஆராய்வதற்கு நெதர்லாந்திலிருந்து விசேட குழு இலங்கை விஜயம் வங்கக் கடலில் உருவாகியுள்ள தாழ்வு நிலை இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் புயலாக மாறும் சாத்தியம் மின்னல் தாக்கியதில் பதினேழு தோட்ட தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் நாட்டில் ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச கோவிட் மரணங்கள் நீட்டு பதிவாகியுள்ளன அதற்கமைய நீட்டிய தினம் நாற்பத்தாறு கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அவரது மனைவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மரணங்கள் கடந்த பதினாறாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்றுள்ளன இதில் முப்பத்தாறு மரணங்களுக்கும் கோவிட் நியூமோனியா நிலைமையே காரணம் என அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதில் ஐந்து மரணங்கள் வீடுகளிலேயே பதிவாகியுள்ளன அதன்படி நாட்டில் இதுவரை இடம்பெற்ற மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை பதிவாகியுள்ளது இவ்வாறு மரணித்தவர்களில் முப்பது ஆண்களும் பதினாறு பெண்களும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையின் அடிப்படையில் மீட்டியாகோட பதுலை காலி பத்தேகம பட்டப்புள வத்தலை மினுவாங்கோட கொழும்பு பதினைந்து குருநாகல் கழுத்துறை மாலபே பயாகலு மற்றும் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களின் மரணங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் பேராதனை கட்டுகஸ்தோட்டை கந்தானே மட்டகுளி மற்றும் கரந்தனி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களின் மரணங்களும் பதிவாகியுள்ளன ரத்கமோ அக்னிமன பகுதிகளை சேர்ந்த தலா இருவரும் மரணித்துள்ளனர் அத்துடன் நுவரலியா மற்றும் கந்தப்பள்ளி பகுதிகளில் மாத்திரம் ஐந்து மரணங்கள் பதிவாகி உள்ளன ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உயிரிழந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இவை அனைத்தும் நிகழ்வதற்கு காரணமாக அமைந்தது பயணக் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தமையும் தேவையற்ற விதத்தில் விருந்து கலந்து கொண்டமையும் ஆகும் எனவே இவ்வாறான தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதிகரித்துக் கோவிட் மரணங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக மக்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது தொற்று தொடர்பான ஏதாவது அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக அருகில் சுகாதார பரிசோதகர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அத்தோடு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது நாடுபூராகவும் இருக்கின்ற தொற்றாளர்களை வைத்தியசாலைக்குள் அனுமதிப்பதற்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதிகளை போதுமான அளவு ஏற்படுத்தி தாருங்கள் அதே போன்று வைத்தியசாலைகளில் நோயாளர்களை அனுமதிக்கின்ற செய்து செய்துறு நேரத்திற்குள் நோயாளர்களை அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு சுகாதார அமைச்சு கோவிட் மற்றும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அது தொடர்பான வழிமுறைகளை விதித்துள்ளது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்தன குறித்த தனியார் மருத்துவமனைகளின் ஆய்வுக்கூட பொறுப்பதிகாரிகளுக்கு நான்கு அம்ச வழிமுறைகளை மூலமாக அதற்கமைவாக சிகிச்சைக்காக குறித்துரைக்கப்பட்ட விஷேட மருத்துவ நிபுணரினால் அல்லது வைத்திய அதிகாரியினால் அதன் தேவை பரிந்துரைக்கப்பட்டிருப்பின் மாத்திரமே பரிசோதனை மேற்கொள்ளப்படல் வேண்டும் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் பெருபேறு கிடைக்கும் வரை குறித்த நிறுவனத்தில் அல்லது வீட்டில் தனிமைப்படுத்தி இருப்பதற்கு நோயாளியை அறிவுறுத்த வேண்டும் நோயாளிக்கு கோவிட் நைன்டீன் தொற்று ஏற்பட்டிருப்பின் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவுக்கும் குறித்த பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் நோயாளிக்கும் அறிவித்தல் மருத்துவமனை அதிகாரிகளின் பொறுப்பாகும் தொற்றாளரை பொறுப்பு வாய்ந்த மருத்துவரின் அமைவாக அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் சிகிச்சை நிலையங்களில் அனுமதிப்பதற்கு மருத்துவமனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏதேனும் தனியார் மருத்துவமனையில் இந்த விதிமுறைகள் மூறப்படுமா என் கோவிட் நைன்டீன் பிசிஆர் மற்றும் ரேபிட் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதி ரத்து செய்யப்படும் என்பதை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் அரசு வைத்தியசாலைகளில் உரிய சேவைகள் கிடைக்காவிட்டால் அதுகுறித்து சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்குமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் நோயாளர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சில நோயாளர்களுக்கு சில வைத்தியசாலைகளில் முறையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொரோனா சிகிச்சை நிலையங்களுக்கு தேவையான மருந்து வகைகள் உட்பட சகல வசதிகளையும் சுகாதார அமைச்சு ஏற்கனவே வழங்கியிருப்பதாக வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் மேலும் தெரிவித்தார் கோவிட் நிலைமையை கட்டுப்படுத்த புதிதாக சிந்தித்து புதிய வேலை திட்டம் ஒன்றை அமைக்க வேண்டிய தேவை இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோவிட் நிலைமை தொடர்பில் இன்று விஷேட உரையொன்றினை நடத்தி அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மூன்று கோடி தடுப்பூசிகள் தேவைப்படுகின்றன அவற்றை இவ்வாண்டுக்குள் பெற்றுக் கொள்ள முடியாது அதனால் நாங்கள் புதிதாக சிந்தித்து புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டியுள்ளது அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டாம் டோஸ் பெற்றுக் முயற்சி செய்ய வேண்டும் தடுப்பூசியானது இவ்வாண்டு எல்லோருக்கும் பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதால் கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான முயற்சிகளை வைத்தியர்களின் ஆலோசனைகளை பின்பற்றி நாம் மேற்கொள்ள வேண்டும் பொருளாதாரம் என்று கூறி மக்களின் உயிர்களை காவு கொடுக்க வேண்டாம் தடுப்பூசிக்காக இருபது கோடி டாலர்களை நவம்பர் மாதம் நாம் முதலீடு செய்திருந்தால் தற்போது நாட்டில் இவ்வாறானதொரு சிக்கல் ஏற்பட்டிருக்காதே நாட்டை முடக்குகின்ற சந்தர்ப்பங்களில் மக்களுக்கான நிவாரணங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் தற்போது நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதே எமது வேலை அது தொடர்பான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் இதேவொளி நேற்றைய தினத்தில் ஐயாயிரத்து அறுநூறு பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது இதுவரையில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் மொத்தமாக மூன்று லட்சத்து இருபத்து ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது சீனாவின் சைனோபார் தடுப்பூசியும் முதலாவது டோஸ் பத்தாயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேருக்கு நேற்றைய தினம் ஏற்றப்பட்டுள்ளது இதுவரையில் ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேருக்கு சைனோபார் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை சஜித் பிரேமதாசு தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் தனது மனைவிக்கு தொற்று உறுதியானதாகவும் அப்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து தாமும் பிசிஆர் பரிசோதனை செய்து கொண்டபோது தொற்று உறுதியானதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சஜித் உடன் தொடர்பினை பேணிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கோவிட் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை பங்களாதேஷ் சென்றுள்ள இலங்கை குலாமில் பந்து வீச்சாளர்களான இஸ்ரோ உதானு மற்றும் ஷிரான் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர் சமிந்தவாசுக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது கோவிட் பரிசோதனைக்கு அமைய பந்து வீச்சாளர் ஷிரான் பெர்னாண்டோவுக்கு மாத்திரம் மீன தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் மற்றைய இருவருக்கும் எதிர்மறையான பெருபேறு கிடைத்திருந்ததாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது வவனியா மற்றும் கிளிநொச்சியில் கொரோனா தொற்று காரணமாக மரணமடைந்த மூன்று பேரின் உடல்கள் வவுனியா பூந்தோட்டத்தில் உள்ள மின்சார மயானத்தில் இன்று தகனம் செய்யப்பட்டது அவர்கள் இருவரினதும் உடல்கள் வவுனியா சுகாதார பிரிவினரால் எடுத்து வரப்பட்டு வவுனியா பூந்தோட்டத்தில் உள்ள நகரசபையின் மின்சார மயானத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தகனம் செய்யப்பட்டது அத்துடன் கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் நஞ்சிருந்திய நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்த பதினைந்து வயது சிறுமியின் சடலமும் கிளிநொச்சி சுகாதார பிரிவினரால் எடுத்து வரப்பட்டு போந்தோட்டம் மின்சார மயானத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தகனம் செய்யப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தேலத்தில் சிறை கைதிகள் எட்டு பேர் உட்பட நாற்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளாா் நேற்றைய தினம் நாட்டில் இனம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக கோவிட் நைன்டீன் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் நாட்டில் மொத்தமாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களில் மூன்று பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது நேற்றைய தினத்தில் கொழும்பு மாவட்டத்தில் பேரும் கம்பஹா மாவட்டத்தில் நான்கு பேரும் குருநாகல் மாவட்டத்தில் இருநூற்று ஏழு பேரும் கலத்துறை மாவட்டத்தில் ஏழு பேரும் காலி மாவட்டத்தில் இருநூற்று மூன்று பேரும் கண்டி மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தேழு பேரும் மாத்தலை மாவட்டத்தில் நாற்பத்தி பேரும் மாத்தரை மாவட்டத்தில் நூற்று முப்பத்து மூன்று பேரும் கேகாலை மாவட்டத்தில் நூற்று இருபது பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பதினைந்து பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் தொன்னூற்று ஒன்பது பேரும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எழுபத்தைந்து பேரும் ஹமாந்தோட்டை மாவட்டத்தில் ஐம்பத்து மூன்று பேரும் ரத்தினபுரி மாவட்டத்தில் நூற்று ஏழு பேரும் புலனரவை மாவட்டத்தில் பதினோரு பேரும் நுவரலியா மாவட்டத்தில் எண்பது பேரும் புத்தளம் மாவட்டத்தில் முப்பது பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு பேரும் பதுள்ள மாவட்டத்தில் அறுபது பேரும் அம்பாறை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு பேரும் முனராகலை மாவட்டத்தில் பன்னிரண்டு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி நான்கு பேரும் மன்னார் மாவட்டத்தில் பத்தொன்பது பேரும் வவனியா மாவட்டத்தில் பத்து பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐந்து பேரும் பதிவாகியுள்ளனர் இலங்கையில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் முப்பத்து மூவாயிரத்து நூற்று பதினைந்து கோவிட் நைன்டீன் நோயாளர்கள் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் பயணக் கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் அன்று இரவு அமல்படுத்தப்பட உள்ளது குறித்த கால பகுதியில் பொதுமக்கள் அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் அன்றைய தினம் இரவு பதினோரு மணிக்கு அமுல்படுத்தப்பட உள்ளது பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படும் காலப்பகுதியில் மக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் வீட்டில் இருந்து வெளியேறுமாறும் பொதுமக்கள் பொருட்கள் கொள்வனவு செய்யும் போது அருகில் உள்ள கடைகளுக்கு மாத்திரம் சென்று உடனடியாக வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தேதி அன்று நாட்டின் நிலைமை தொடர்பில் ஆலோசித்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடமாட்ட கட்டுப்பாட்டு விதிப்பதா இல்லையா என தீர்மானிக்கப்படும் என கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று பரவல் நிலைமையை கட்டுப்படுத்தும் முகமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பயணத்தடையால் திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை கண்ணியா கந்தலாய் மூதூர் மற்றும் புல்மோட்டை மொழியபொத்தானை போன்ற பிரதேசங்களின் பிரதான வீதிகள் விரிச்சோடி காணப்பட்டதுடன் மக்கள் நடமாட்டத்தை முற்றாக தவிர்த்து வீடுகளில் முடங்கியுள்ளமை காணக்கூடியதாக இருந்தது அத்தோடு நகரில் அத்தியாவசிய கடைகள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டதோடு போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டனர் வவுனியா மாவட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்று பயணக் கட்டுப்பாடு காரணமாக முடங்கியுள்ள நிலையில் மருந்தகங்கள் மற்றும் மத்திய அவசிய சேவைகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டன வவுனியா நகரம் மற்றும் அண்மித்த பகுதிகளில் போலீசார் கடமைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் பயண கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறி பலரும் மருந்தகங்களுக்கு செல்வதாகவும் அரசு உத்தியோகத்தர்கள் பலர் தமது உத்தியோக அடையாள அட்டையை காண்பித்தும் வீதிகளில் சென்று வரும் நிலையில் போலீசார் விதிமுறைகளை மீறுபவர்களை கடுமையாக எச்சரித்து மீண்டும் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பினர் இதேவழி வவுனியா நகரசபை தவிசாளரின் ஆலோசனைக்கமைய அமைய நகரசபை பொது முகாமித்துவ உதவியாளர் துறைராஜா கபீசன் தலைமையில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நகர வர்த்தக நிலையம் ஒன்றில் நடைபாதைகள் உள்ளிட்ட வவுனியா நகரின் முக்கிய பகுதிகளில் இன்று தொற்று நீக்கம் செய்யப்பட்டன நாட்டில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள் முழுமையாக வீடுகளில் முடங்கியுள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகள் மக்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சேவைகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளன அதேநேரம் மன்னார் நகரில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு அத்தியாவசிய தேவைகளின்றி நடமாடுபவர்கள் மற்றும் பயணங்களை மேற்கொள்பவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டம் போக்குவரத்து தடை காரணமாக இந்தவித செயற்பாடுகளும் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மருந்தகங்கள் வைத்தியசாலைகள் விவசாய செயற்பாடுகள் மீன்பிடி செயற்பாடுகள் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் போலீசார் இராணுவத்தின் அனுமதிகளுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏனைய செயற்பாடுகளுக்கு போக்குவரத்து தடையினை மீறி பயணித்தவர்களுக்கு இராணுவத்தினரால் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் ஆம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிராந்தியத்தில் வளமை போன்று மக்கள் பயணங்களில் ஈடுபடுவதை காண முடிந்ததாக எமது நிருபர் தெரிவித்தார் ஆம்பாறை மாவட்டத்தில் பெரிய நீலாவணை பாண்டிருப்பு மருதுமுனை நட்பிட்டி முனை கல்முனைக்குடி இஸ்லாமாபாத் காரைத்தீவு சாய்ந்த மருது மாளிகைக்காடு காரைத்தீவு நிந்தவூர் அட்டாளிச்சென்னை அக்கரைப்பற்று சம்மாந்துறை சவளுக்கடை மத்திய முகாம் பகுதிகளில் உள்ள பிரதான வீதிகளில் கொரோனா சுகாதார நடைமுறைகளை மீறி தத்தமது வாகனங்களில் வளமை போன்று மக்கள் நடமாடினா் குறித்த பகுதிகளில் போலீசார் சுகாதார தரப்பினர் பாதுகாப்பு படையினரின் நடமாட்டம் மந்தக்கதியில் உள்ளதை சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி மக்கள் இவ்வாறு பயண தடை மீறலில் ஈடுபடுகின்றனர் அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த விடயங்களில் ஈடுபடாது வீட்டினிருக்குமாறு அடிக்கடி ஒலிபெருக்கி வாயிலாக சுகாதாரத் தரப்பினர் வேண்டுகோள் விடுத்த போதிலும் பெரியோர்கள் முதல் இளைஞர்கள் வரை இவ்வாறு பயண தடைகளை மீறி செயற்படுவதைக் காண முடிந்தது நாட்டில் பரவி வரும் கொரோனா தொற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை மீறி செயற்படாமல் தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டியது மக்களின் பொறுப்பாகம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய முன்னூற்று அறுபத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிரி அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார் சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை மாகாண மாகாணிகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி பொதுவில் அருகம்பை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தொரு வயதுடைய அமெரிக்க நாட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் பயண கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இது பற்றி கண்காணிப்பதற்கு சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் போலீஸ் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள யாஸ் புயலின் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்று முதல் மணிக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மறு அறிவித்தல் வரை கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வடக்கு அந்தமான் கடற்பரப்பில் குறைந்த அழுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள சூறாவளி காரணமாகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி வருகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த தாழ்வு நிலை இன்றிரவு அல்லது நாளை அதிகாலை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது யாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் அதிதீவிர புயலாக உருவெடுக்கும் என்றும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்திற்கு இடையில் கரையை கடக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்நிலையில் மூல அறிவிக்கும் வரையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது இதேபோல வேல் சபரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அமாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இதேபோல கல்முனை மரதமுனை பெரிய நீலாவணை போன்ற பிரதேசங்களில் நேற்று மாலை பலத்த சுழல் காற்று வீசியுள்ளது சில தகர கொட்டில்கள் காற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளன பெரிய நீலாவணை மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாயில் கூரையின் ஒரு பகுதியும் சுழல் காற்றினால் தூக்கி வீசப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் இந்நிலையில் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது அதற்கமைய சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அனர்த்தங்களால் பாதிக்கப்படுபவர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் ஒன்பது உலக வானூர்திகளை தயார் நிலையில் வைத்துள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் திம்புப்பத்தனம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டியாகல டிரேடன் தோட்டத்தில் மின்னல் தாக்கி பதினேழு தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் சிகிச்சைகளுக்காக கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வருகின்றது மழையையும் பொருட்படுத்தாமல் வேலைக்கு சென்று குழந்தை அளவை பொதுவழியில் வைத்த அளவிடுகையிலேயே நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது மின்னல் தாக்கியதை அடுத்து பாதிக்கப்பட்ட பதினேழு தொழிலாளர்களும் சுயநினைவை இழந்துள்ளனர் எனவும் அதிர்ச்சியினால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பதுளை மாவட்டத்தின் அப்புத்தலை கல்கந்த கிராம சேவையாளர் பிரிவின் சில மலைப்பாங்கான இடங்களில் கட்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன இதனால் இவருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் இந்த பகுதியில் அறுபது பேர் வரையில் வசித்து வருகின்றனர் அப்புத்தலை கொழும்பு பிரதான வீதியில் பயணிப்போரும் அவதானத்துடன் செயற்படுமாறு அப்புதலை பிரதேச செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் பதுளை மாவட்டத்தின் அழுதமுள்ள பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் நுவரலியா மாவட்டத்தின் ஹம்பகமுவ கொத்மலை நுவரலியா பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ லக்கம பள்ளேகம ரிவர்ஸ்டன்ட் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுகத்திற்கு உட்பட்ட கடற்பரப்பில் நங்குரமிடப்பட்டிருந்த நிலையில் தீப்பரவில் ஏற்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நெதர்லாந்திலிருந்து விசேட குழு ஒன்று இலங்கைக்கு வந்துள்ளது இந்த குழு இன்று அதிகாலை கப்பல் நங்கூரிடமிடப்பட்டுள்ள பகுதிக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலானது கடந்த இருபதாம் தேதி கொழும்பு துறைமுகத்துக்குள் வருவதற்காக துறைமுகத்தில் இருந்து ஒன்பது தசம் ஐந்து கடல் மை தூரத்தில் நங்குறமிடப்பட்டிருந்த நிலையில் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டது அத்துடன் கப்பலின் தீயணைப்பு பணிக்காக அந்த கப்பல் உரிமையாளருக்கு சொந்தமான இழுவை படகு ஒன்று குறித்த கடற்பகுதிக்கு நேற்று பிற்பகல் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடற்படைக்கு சொந்தமான படகு ஒன்றும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான மூன்று இழுவை படகுகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஏழாயிரம் டன் நிறையுடன் கூடிய இந்த கப்பலில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கொள்கலங்கள் உள்ளன அத்துடன் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் நெட்ரிக் அமிலம் உள்ளிட்ட இரசாயனங்களும் குறித்த கப்பலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் கட்டுப்பாட்டினுள் வரப்பட்டாலும் கப்பலில் காணப்படும் அதிக வெப்பம் இரசாயன திரவியங்கள் மற்றும் அதிகமான காற்று காரணமாக அவ்வப்போது தீபரவல் ஏற்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்துக்குட்பட்ட உட்பட்ட கடற்பரப்பில் அங்குளமிடப்பட்டிருந்த நிலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நெதர்லாந்திலிருந்து விஷேட குழு ஒன்று நேற்று இலங்கைக்கு வந்துள்ளது இந்த குழு அதிகாலை கப்பல் நங்குரமிடப்பட்டுள்ள பகுதிக்கு சென்றுள்ளது இதேவேளை கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் சமுத்திர சுற்றாடல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இது குறித்து சோதனை செய்வதற்காக நீர்மாதிரி நேற்று பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கப்பல் அண்மையில் தயாரிக்கப்பட்டதெனவும் கடந்த பிப்ரவரி மாதம் உரிமையாளருக்கு கையளிக்கப்பட்டதாகவும் மெரி டைம் எக்ஸிகூட்டிவ் என்ற இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நானுவோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நானுவோயா சமர்செட் பகுதியில் பத்து வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு வீடுகள் எரிந்து உள்ளன இதில் நான்கு வீடுகள் முழுமையாகவும் நான்கு வீடுகள் பகுதியளவிலும் சேதமாகியுள்ளன இந்த வீடுகளில் குடியிருந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த தோட்டத்தில் இரண்டாவது இலக்க நெருங்குடியிருப்பு இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மக்கள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் இறங்கினர் இந்த தீ விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத போதிலும் பெருமளவில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வீட்டு உபகரணங்கள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் புத்தகங்கள் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன என்று மக்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு சில பொருட்கள் மாத்திரமே மக்களால் பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது இதற்கிடையில் அப்பகுதியில் மக்கள் குவிந்ததால் சமூக இடைவெளியை பின்பற்றி உரிய வகையில் இருக்குமாறு போலீசாரால் அறிவிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட இவர்களை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தோட்ட வாசிக சாலையில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இவர்களுக்கான நிவாரண உதவிகள் தோட்ட நிர்வாகம் அனர்த்த முகாமித்துவ நிலையம் நூரலியா பிரதேச சபை ஆகியவற்றால் வழங்கப்பட்டுள்ளன இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் நானோயா போலீசார் நூரலியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் டிவி ஒன்று எரிஞ்சிச்சு மற்ற நான் சமைக்கிற சாமான் எல்லாம் உள்ளுக்கு தான் வச்சுருந்தேன் அதெல்லாம் எரிஞ்சி பிள்ளைய உள்ளுக்கு எல்லாம் எரிஞ்சிருச்சு மற்ற இப்போதைக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டேன் எங்களுக்கு இதை திருத்தி செஞ்சு தரணும் கட்டாங்க ஏன்னா சின்ன பிள்ளையில நாங்கள் வச்சிருக்கிறோம் அதனால இதை கட்டா கோடலி அதுன்னு வச்சு தர பண்ணு தகரத்தை வெட்டி எடுத்து முடிஞ்ச அளவு தீ அணைச்சிட்டோம் இல்லாட்டி அது ஃபுல்லாகவே சாம்பலாக இருக்கும் முதல்ல கொஞ்சம் இந்த கொஞ்சம் அறிபுறமாக அந்த கட் அவுட்லாம் தலட்டி அப்படி எடுத்தனால தான் அந்த லயமிச்சை பிடிச்சி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாக சாம்பலாக இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி பிரதான வீதியில் நடப்பட்ட பேரிச்சம் மரங்கள் தற்போது பூத்து காய்த்து கனியாக மாறி அறுவடைக்கு இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடப்பட்ட மரங்களே இவையாகும் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் அதிக வெப்பம் காரணமாக இந்த மரங்கள் தற்போது காய்க்க ஆரம்பித்துள்ளன காத்தான்குடி பிரதான வீதியிலும் அதனை அண்மைத்த பகுதிகளிலும் சுமார் நூறு பேரித்த மரங்கள் காணப்படுகின்றன வெப்ப காலத்தினை சாதகமாக பயன்படுத்தி தமது உற்பத்தியினை வழங்கும் இந்த மரங்கள் சவுதி அரேபியாவில் மட்டும் வளரும் என்ற நியதி மாறி இலங்கையிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் காத்தான்குடியிலும் வளர்ந்து பயனளிக்கின்றது இதன் பராமரிப்பு வேலைகளை காத்தான்குடி நகரசபை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மூர்வீதி குறிஞ்சிக்கோவில் கோவில் பகுதியில் உள்ள வீடுகளில் நீண்ட நாட்களாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞரொருவர் நேற்று மாலை அந்த பகுதியில் உள்ள வீடொன்றினுள் திருட முற்பட்டபோது இளைஞர்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் இதேபோல திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் குறித்த இளைஞனை மன்னார் போலீசாரில் கைது செய்தாலும் உடனடியாக குறித்த நபரை விடுவித்து விடுவதாக அந்த பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனா் மட்டக்களப்பு வவுனத்தீவு பிரதேசத்தில் மாட்டுப்பட்டியிலிருந்து மாடுகளை திருடி சிறிய கண்டனர் ரக வாகனத்தில் காத்தான்குடி பிரதேசத்திற்கு கடத்தி சென்றபோது கைப்பற்றப்பட்ட ஆறு மாடுகளை உரிமையாளர் உரிமை கோராததால் நீதிமன்ற கட்டளையின்படி அரசு உடமையாக்கப்பட்டுள்ளதாக வவுனதீவு போலீசார் தெரிவிக்கின்றனர் அரசு உடமையாக்கப்பட்டுள்ள ஆறு மாடுகளும் நேற்று அனராதபுரம் அரசு மிருக வைத்தியசாலை கால்நடை பண்ணைக்கு பராமரிப்பதற்காக திணைக்கள வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது கிழக்கிலங்கையின் தனி சிறப்பு பெற்ற ஆலயமாக திகழும் மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் ஸ்ரீலஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயத்தின் சடங்கு உற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது மேலும் நாட்டில் தற்போது கொரோனா தொற்று நிலைமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் நிலையில் மக்களின் பாதுகாப்பு கருதி சடங்கு மாத்திரம் சம்பிரதாய முறைப்படி நடத்தப்படுகின்றன அம்மனின் சடங்கு கால பகுதியில் பொதுமக்கள் எவரும் இக்காரணம் கொண்டு ஆலய வளாகத்தினுள் வர அனுமதிக்கப்படவில்லை எனவே பக்தர்கள் உரிய ஆசாரங்களை பேணி வீட்டிலிருந்தவாறே வழிபாடுகளை மேற்கொள்வதுடன் கொடிய கொரோனா நோயிலிருந்து அனைவரும் விடுபட பிரார்த்திக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் இம்முறை ஆலய கதவு திறந்த பின்னர் எவ்விதமான நேர்கடன்களோ பூஜை பொருட்களோ ஆலயத்தினால் பெற்றுக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நாட்களில் அங்கு பிரதட்சணை கற்பூர விளக்கு எடுத்தல் போன்ற எந்தவித செயற்பாடுகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளன ஆலய சடங்கு உற்சவ கால பகுதியில் ஆலய வளாகத்தினுள் அல்லது அதன் சூழலில் கடைகள் வைப்பது ஒன்று கூடுவது யாசகம் பெறுவது அன்னதானம் வழங்குவது போன்றன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த நிபந்தனைகளை மீறுவோர் மீது தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்று தொடர்பான சட்ட விதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்பதுடன் அன்னையின் சடங்கு நிறுத்தப்பட்டு ஆலயம் பூட்டப்படுவதற்கான காரணமாகவும் அமையலாம் எனவே இவ்வருட அம்மன் சடங்கினை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் போலீஸ் பிரிவினரின் மேற்பார்வையோடு நடத்த பொதுமக்களின் பூரண ஒத்துழைப்புகளை வழங்குமாறு இன்று ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர்